Três. É. சனிக்கிழமை எல்லாரும் எப்படி இருக்கீங்க என் பேர் காயத்ரி தேவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சனிக்கிழமை தழுகை போட்டு பெருமாளுக்கு சாமி கும்பிட்டு தான் உங்களோட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்க போறேன் நான் எப்படி சாமி கும்பிட்டேன் ஏன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் முத வார சனிக்கிழமைய சாமி கும்பிட்டேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போறேன் இன்னைக்கு காலையில் வந்து எழுந்து நான் வியாழக்கிழமையும் எல்லா எல்லாம் பண்ணேன் எனக்கு அந்த ஒரு நாள் கேப்பிட்டு சனிக்கிழமை வந்துக்கிட்டே சனிக்கிழமையும் நான் எல்லா வேலையும் பண்ணேன் வெளியெல்லாம் தண்ணி விட்டு கழிவிட்டு போர்ட்டிக்கோ ஃபுல்லாக கழிவு விட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு எல்லாமே பண்ணிட்டு தான் வந்து வேலையிலேயே ஸ்டார்ட் பண்ண குளிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே வந்து 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 அது என்ன ஆச்சுன்னா நாளே வந்து கடலை வந்து ஊற வைக்காம விட்டுட்டு கொண்டக்கலாம் அதனால என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டங்காட்டி சுடுதண்ணில் போட்டு கொஞ்சம் தம் போட்ட மாதிரி வச்சுன்னா நல்லா வெயிட்டாக வச்சுட்டீங்கன்னா அது ஒன் ஹவர்ல அதை நல்லா ஊறிடும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நான் அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உளுந்து வடிக்கு வந்து உளுந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசியும் வந்து அடுப்பில் வச்சுட்டேன் சாப்பாடும் ஃபுல்லாக வச்சுட்டோம்னா நம்ம எல்லா கலர் சாதம் மாதிரி இன்றைக்கி எல்லாமே செய்ய போகிறோம் அப்படிங்கிறனால அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் அப்புறம் வடை பாயாசம் பொங்கல் இதுதான் செய்ய போகிறோம் நான் எப்பவுமே அடுப்பு மேடைக்கு ஃபஸ்ட்டு வந்து கோலம் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டெப்புக்கெல்லாம் போடுவேன் ஸ்டெப்பு கோலம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் போய் அடுப்பு போட மாட்டேன் அதனால வந்து இது எல்லாமே ஊறுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் சரி அதெல்லாம் ஊறுறதுக்கு எப்படியுமே ஒன் அவர் ஆகும் சாப்பாடெல்லாம் வேக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஸோ அந்த கேப்பில் நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணிடலாம் அப்படிங்கறனால நான் வந்து நிலவாசப்படிக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மாக்கோலம் போடுறதெல்லாம் போட்டேன் எப்போவுமே வந்து நிலவாசப்படியில் வந்து மாக்கோலம் கொஞ்சம் தான் போடுவேன் சரி இன்னைக்கு வந்து ஃபுல்லாக போட்டு பார்ப்போம் கொஞ்சம் வந்து மஞ்சள் வச்சுட்டு மீதி எல்லாத்துக்கும் வந்து இந்த நம்ம மாக்கோலம் போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன் அதேமாரி ஸ்டெப் எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு மாக்கோலம் போட்டுடலாம்னு சொல்லிட்டு இல்லைனா என்ன பண்ணேன்னா முன்னாடி இழந்தோனே ஃபஸ்ட்டு வேலை இதுதான் பண்ணுவேன் சரி நீ கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சு எல்லா வேலையுமே இன்றைக்கி காலையில் தான் காட்டி எனக்கு வந்து கொஞ்சம் இதுக்கு டைம் இல்லை குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவேன் தம்பி அவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த நிலவாசப்படியில் போடுறது சைடில் போடுறது இதெல்லாம் என்ன தி நடந்து நடந்து என்ன பண்ணுவேன்னா அழிச்சுடுவாங்க ஏன்னா அது கொஞ்சம் நேரம் ஆக காயிருக்கு டென் மினிட்ஸாவது ஆகும் அது வெயில் அடிக்கிறது காத்துக்குன்னா சீக்கிரமாகவே காஞ்சிடும் இருந்தாலும் நம்ம பசங்களை வச்சுட்டு உள்ளே வெளியே நடந்து அழிச்சிருவாங்க நல்ல வேலை நீ கொஞ்சம் உள்ளே உட்காண்டனால நம்மளுக்கு வந்து அந்த கோலம் அப்படியே இருந்துச்சு அதனாலேயே மெயினாக வந்து இவங்க இருக்கிறப்ப நான் அந்த கோலமே போடுறேன் மாட்டேன் இதுதான் வந்து நான் அடுப்பு மேடையில் போட்டு வந்து சாப்பாடு எடுத்து வந்து இப்ப வடிச்சு விட்டாச்சு நம்ம அப்புறம் பொங்கலை வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு வந்து சந்தனம் இதெல்லாத்தையும் வச்சுட்டு குங்குமம் வந்து எல்லா பக்கம் வச்சுக்கலாம் இப்போ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சா ஃபஸ்ட்டு வந்து இந்த தேங்காய் சாதத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வச்சு இல்லை இல்லை நம்ம வந்து மஞ்சள்லேருந்தே ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோன்னே வந்து லெமன் தான் வந்து சாதம் வைக்கிறக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணேன் தேங்காய் ஃபஸ்ட்டு வந்து உடச்சிட்டு வந்து வச்சுக்கலாம் நான் வந்து உன்னத்து நாளே பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து மட்டை வாங்கி வச்சிட்டேன் ஸோ அதை வந்து உடச்சி இப்போ தேங்காய் திரி வச்சிடணும் மெயினாக செய்ய வேண்டிய வேலையெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேங்காய் திரி வச்சுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு வரமிளகாய் இதுதான் வந்து மெயினாக வந்து இன்றைக்கி எல்லா டிஷ்ஷுக்குமே தேவை அந்த நாலு வகையான சாப்பாடு செய்கிற எல்லாத்துக்குமே மெயினாக தேவைப்படுறது இதை இது மட்டும்தான் இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ரெடியாக வச்சுட்டோம்னா கடை கிடக்கிற கிடையுன்னு செய்யலாம் நாலு அடுப்பு இருக்கிறனால ஒரே டைமில் நாலு சாத்தியமே செஞ்சு இறக்கிடலாம் அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்காய் உடச்சி திருவி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்க அப்போ தான் வந்து என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு அம்மா வீடியோ போட்டியா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து காட்டிகிட்டு இருந்தானுங்க சரி ஓகே நானும் அந்த வீடியோ நான் போட்ட வீடியோ மறுபடியும் கேட்கவே இல்லை நான் சரி அவனுக்கு போடுறப்ப தான் வந்து நான் மறுபடியும் வந்து கேட்டிருந்தேன் அப்புறம் வந்து தேங்காய் திருவிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்குள்ள எங்கள் வீட்டுக்காரன் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆக தேங்காய் எடுத்துருவோம்னா நம்ம தான் ரெண்டு நிமிஷம் நம்ம உட்காந்து திருவருது டக்குன்னு இந்த மிஷினில் தெருவதுக்கு வந்து எனக்கு என்னமோ அது குயிக்காக வேலையாகிற மாதிரி இருக்கும் அதனாலேயும் மெயினாக வந்து அந்த மிஷினில் இந்த மாதிரி அவசர டைம்ல வந்து திருவிக்குவேன் எங்கிட்ட அந்த இப்போ வடசட்டி வந்து நிறைய இல்லை ஏன்னா முன்னே வந்து மூணு நாள் வடசட்டி வச்சிருப்பேன் அந்த மூணு வடசட்டி வந்து இந்த கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான்வெஜ் வந்து செஞ்சுட்டோம் அது என்னன்னா அது எல்லாத்தையும் தூக்கி மேலே போட்டுட்டேன் ஏன்னா புரட்டாசி ஃபுல்லாகவே வெஜிடேரியன் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஏன்னா நான்வெஜ் செய்யறப்ப நாங்கள் ரொம்ப போட்டு எல்லா டிஷ் எல்லா பாத்திரத்தையும் வந்து உழப்ப மாட்டோம் அப்படிங்கிறனால இந்த ஒரே ஒரு வடசட்டி ஒரே ஒரு மண் வடசட்டி இதில் தான் வந்து எங்கிட்ட இருக்கிறது மொத்தம் நாலு வடசட்டி வச்சிருப்பேன் அந்த மூணு வடசட்டி யூஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிறனால இப்போ வச்சிருக்கிற இந்த வடசட்டியும் மண் வடசட்டி மட்டும் தான் இருக்குது இது ரெண்டையுமே வச்சு தான் வந்து அந்த நாலு டிஷ் செய்யற மாதிரி இருந்துச்சு அதனால் மாற்றி மாற்றி வச்சுட்டு அதை கழுவிட்டு மறுபடியும் வந்து அதே இதில் வந்து வைக்கிற மாதிரி இருந்துச்சு பட் நான் குயிக்காக கொஞ்சம் செஞ்சுறேன் பட் இன்னொரு கடாய் வந்து வாங்கணும் ஒரு சின்னதாக வந்து ஒரு கடாய் வாங்கணும் நல்லா வெயிட்டாக இருக்கிற சில்வரில் வாங்கலான்னு இருக்கேன் ஏன்னா ஈயத்தில் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் சில்வரில் வாங்கலான் இருக்கேன் அது கூடிய சீக்கிரம் வந்து வாங்கணும் அதனால் குயிக்காக வந்து வேலையை முடிச்சிட்டேன் ஒரு ச ஒரு பக்கம் வந்துட்டு நான் இந்த கலர் சாதம்லாம் செஞ்சால் ஒரு பக்கம் வந்து பொங்கல் வச்சுட்டேன் பொங்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருந்துச்சு நம்ம பெருமாளுக்கு செய்கிறனாலேயே என்னவோ நான் பொங்கல் வந்து எனக்கு சரியாகவே செய்வார் எனக்கு பக்கத்தில் இங்கே ஆராய்ச்சி தான் நான் வந்து பொங்கல் செஞ்சிட சொல்லுவேன் எப்பவுமே இது இது ஒரு டூ டைம்ஸாக வந்து நானே அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து பொங்கல் வந்து செஞ்சுட்டேன் எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுட்டு மாவளக்கெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுட்டு தான் பூஜை ரூமில் போய் மா பூவெல்லாம் போடுற விளையவே நான் ஆரம்பித்தேன் அதெல்லாம் பூவெல்லாம் போட்டுட்டு ஃபைனலாக சாமி கும்பிட்ற போகிற டைமில் இந்த என்னது உளுந்து வடை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு உளுந்து மாவும் எல்லாமே ஆட்டி ரெடியாக வச்சுட்டேன் ஆனால் நான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா சாப்பாடு வச்சுட்டேன் கடலை ஒரு பக்கம் வெந்துருச்சு உளுந்து வடை ஒரு பக்கம் ஆட்டி எடுத்து டக்கு டக்குன்னு போட்டுவிட்டேன் அவ்வளோ விலையை வந்து குக்க முடிஞ்ச மாதிரி எனக்கு இருந்துச்சு உளுந்து வடையும் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே பருப்பு வடை தான் போடுவேன் ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும்ட்டு இப்போ பார்த்தா உளுந்து வடை அதை விட ரொம்ப ஈஸி போல் அப்புறம் எங்கள் வீட்டுக்கார மாலை எல்லாம் போட்டு அங்கங்கே சாமிக்கு வச்சுட்டு இருந்தேன் மீதி எல்லாமே வந்து எங்கள் வீட்டுக்காரர் எல்லாமே எடுத்து நீட்டாக பண்ணி வச்சுட்டாரு எனக்கு எப்பவுமே இன்னைக்கு வந்து எனக்கு அந்த நான் வந்து கடைக்கு போக முடியல இந்த இதெல்லாம் எல்லாம் வாங்கறதுக்கு சரி நம்ம கதம்புமே இருந்துச்சு அதுவே வந்து நான் நிலவாசி படிக்கு போட்டுலாம் அதை போட்டுட்டேன் மல்லிகைப்பூ வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு சரி நம்ம பெருமாளுக்கு வந்து கொஞ்சம் மல்லிகைப்பூ அதுக்கப்புறம் அந்த இதுக்கெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூ வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு நம்ம அந்த மாவளக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் இன்னைக்கு வந்துட்டு அந்த ஒன்னா மாவளக்கு நீங்க போடுறீங்க மூணாவது வாரம் யாரெல்லாம் சாமி கும்பிடுறீங்களோ அவங்க வந்துட்டு மாவளக்கு போடுறீங்கன்னா ஒரு ஒரு விளக்குக்குமே ஏழு ஏழு திரி போடலாம் ஒன்னா ஏழு ஏழு நாற்பத்தொம்பது திரி வந்து நீங்க போடலாம் இல்லை எங்களால் ஏழு திரி ரெடி பண்ண முடியாதுன்னா ஒரு ஒரு திரி ஏழு திரி போட்டு இல்லா மஞ்சள் தான் வந்து போடணும் நான் வந்து மஞ்சள் திரி வந்து இன்னைக்கு போடல நான் திரி தான் வந்து இன்னைக்கு போட்டுருந்தேன் நான் வந்து என்னென்ன செஞ்சுருந்தேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் நீட்டாக எடுத்து வச்சிட்டேன் வடை பாயாசம் புளியோதரை தேங்காய் சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் பொங்கல் இதுதான் வந்து நான் செஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் பழங்கள் கொஞ்சம் வச்சுருந்தேன் திராட்சை வாழைப்பழம் எப்பவுமே மெயினாக வேணும் அதுக்கப்புறம் ஆரஞ்சு கொஞ்சம் வந்து வாங்கி வச்சுருந்தேன் வெத்தலை பார்க்குது தான் வெத்தலை வந்து நம்ம வீட்லேயே இருக்கிறனால பிரச்சனையே இல்லை முன்னே வந்து வாழலைக்கும் வெத்தலைக்கும் பயங்கர டென்ஷனாகவே இப்போ ரெண்டுமே நம்ம வீட்டிலையே நல்லா வர்றதுனால எந்த கவலையும் இல்லை அதனால் ஈஸியாக டக்குனா ரெண்டு வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்தால் நம்ம சாமிக்கு நல்லா நைவேகத்தை பண்ணி நல்லா வந்து சாமி கும்பிடலாம் அந்தளவுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிறனால ஒரே ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் இன்னும் வாழலை பற்றி யோசிக்கல வாழைல தான் நம்ம வீட்டிலேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ வந்து படையல் வந்து போடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பெருமாளுக்கு தயிர் சாதம் தான் பிடிக்கும் அப்படிங்கிறேன் னால நம்ம தயிர் சாதத்தையே வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன் நான் ஏன் வந்து முதல் வாரமே நான் சாமி கும்பிட்டேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்துட்டு மகாலய பட்சத்தை வந்து ஃபாலோ பதினஞ்சு நாள் மகாலய பட்சம் வந்து எப்பவுமே இது பண்ணுவோம் சாமி கும்பிடுவோம் அதனால எப்பவுமே மகாலய அமாவாசை மட்டும் தான் சாமி இந்த தடவை என்ன பண்ணலான்னா பதினஞ்சு நாளுமே முடிஞ்சால் வந்து சாமி கும்பிட்டுடலாம் திதி கொடுத்து தர்ப்பணம் கொடுத்து சாமி கும்பிட்டுடலாம் இல்லைனா அது வந்து பரணி ஏகாதசி அஷ்டமி அந்த மாதிரி முக்கியமான திதி அன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் எங்கள் மாமனார் மாமியாரோட அந்த திதி அந்த வந்து நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால நம்ம அந்த மகாலய அமாவாசை சாமி கும்பிட்றோம் அப்படின்னா மணியெல்லாம் அடிக்கக்கூடாது நம்ம ஏன்னா நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வர்றதப்போ மணி அடிச்சா அவங்க போயிடுவாங்க அப்படிங்கிறனாலையும் வெளியே கோலெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறனாலையும் நான் வந்து முதல் வார சனிக்கிழமையே வந்து இப்போ சாமி கும்பிட்டுக்க போகிறேன் யாரெல்லாம் வந்து அமாவாசை பூஜை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரோட அம்மா அப்பா இல்லைனாலோ நம்மளோட அம்மா அப்பா இல்லை அப்படினாலோ தான் வந்து அமாவாசை பூஜை செய்யணும் எல்லாருமே மகாலய பூஜை செய்யணும்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க நீங்கள் வந்து யாரை வந்து நீங்கள் நல்லா நம்புறீங்களோ நீங்க அவங்க அவங்ககிட்ட யாருக்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள் அம்மா அப்பா இல்லைனா மட்டும்தான் மகாலய அமாவாசைக்கான பூஜைகளையே வந்து நீங்கள் செய்யணும் இது வந்து உங்களுக்கு தேச மங்கையர்கரசி அந்த அம்மாவை வந்து நீங்கள் நம்புறீங்கன்னு சொன்னால் அவங்க தனியாக ஒரு வீடியோவில் இதை பற்றி பேசியிருக்காங்க அம்மா அப்பா இல்லைனா மட்டுமே அம்மா அமாவாசை பூஜையை பற்றி யோசிக்கணும் இல்லைனா வந்து யோசிக்கவே கூடாது அப்படிங்கிறத அதனால் நீங்கள் அப்படி இருக்கிறவங்க மட்டும் இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்க இது இருக்கிறவங்க மட்டும் மகாலய அமாவாசை அன்னைக்கு சாமி கும்பிடுங்க இல்லாதவங்க தயவு செஞ்சு அதை யோசிக்க வேண்டாம் ஸ்கிப் பண்ணிடுங்க நான் வந்து எல்லாத்தையும் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு விளக்கெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு படையிலெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து நீங்கள் வெளியிருந்து பெருமாளையே வீட்டுக்குள்ளே கூட்டி போகணும் நான் வந்து போன டைம் வந்து ஒத்தப்படியில் வந்து சூட வச்சுருந்தேன் இந்த தடவை வந்து ஏழு ஏழு ஸ்டெப்பில் வந்து நம்ம வீட்டுக்குள்ள ஏழு மலையான் வந்து நம்ம ஏழு ஸ்டெப்ல நம்ம வீட்டுக்குள்ள போகிற மாதிரி நான் வச்சுருந்தேன் இதுதான் வந்து நம்ம படி படியில் போட்டிருந்த டெக்கரேஷன் பார்த்துக்குங்க இவ்வளோதான் வீட்டுக்குள்ளே வந்து என் பையன் நான் ஞாயிற்றுகிறேன் சொல்லியிருந்தால் உள்ளே வந்து ஸ்டே நம்மளோட ஸ்டைல்ஸ் எல்லாம் இதாயிடும் அப்படிங்கிறனால உள்ளெல்லாம் இலை வச்சு இலை மேலே வந்து சூட வச்சுருந்தேன் இங்கெல்லாம் ஏழு மேலே நேராக நம்ம வீட்டுக்குள்ளே வந்து சாமி ரூமுக்குள்ளேயே கிளம்பி வந்துட்டார் நம்ம விளக்கு வந்து ஏற்றிடலாம் குத்து விளக்கு கொண்டு நம்ம அம்மன் ஒன்று விளக்கு கொண்டு பக்கத்தில் ரெண்டு விளக்கு வந்து வச்சுருந்தேன் நம்ம பெருமாள் காலேட்டி வச்சுட்டு இருந்த விளக்கு ரெண்டு விளக்கு வச்சுருந்தேன் அது போக ஏழு மாவிளக்குமே பார்த்திங்கன்னா நெய் ஊற்றி தான் வந்து இன்றைக்கி நம்ம திரி போட்டிருக்கோம் நார்மலாகவே எண்ணெயை விட்டுவிட்டு அதுக்கப்புறமா வந்து திரி போடுங்க அதனால தான் ஆல்ரெடி முன்னத்து நாளோடய திரி அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் புதுசாக திரி போடுறீங்கன்னா எண்ணெயை விட்டுவிட்டு அதுக்கப்புறம் திரி போடுங்க அதுதான் வந்து நல்லது அதனால் ஃபஸ்ட்டு நெய்யை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து திரிய போடுங்க இதுக்கு இப்போ வந்து மாவிளக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம தீபம் வந்து விளக்கு ஏற்றி வச்சிடலாம் நிறைய பேர் எப்படி வெள்ளை கலர்ல மாவிளக்கு செய்யுதுன்னு கேட்குறீங்க ஒண்ணுமே கிடையாது நீங்க வந்து வெள்ளை கலர் சர்க்கரையில் பாகு காய்ச்சி இதில் ஊத்தி செஞ்சீங்கன்னா வெள்ளை கலர் மாவிளக்கு நிறைய ஊருகளை மாவளுக்கு வெள்ளை மாவுளுக்கு மஞ்சள் வா மாவிக்குன்னு எடுக்கிறீங்களா அதேதான் சக்கரையில வந்து பாகு காய்ச்சி ஊத்தினீங்கன்னா வெள்ளை கலர்ல வந்து மாவிளக்கு வரும் அவ்வளவுதான் இதில் ஒரு ஒருத்தவங்க வந்து வே அதாவது வாழைப்பழம் பெசஞ்சு அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் தீராத நோய் இருக்குது ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னா இந்த மாவிளக்கில் இருக்கிற அந்த தீ எரிஞ்சிருக்கும் இல்லையா அந்த இது சாப்பிட்டா ரொம்பவே நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம விளக்கெல்லாம் ஏற்றி ஏத்தி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து சாமியை கும்பிடலாம் நம்மளோட பூஜரம் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம நீங்க பாத்துட்டு வந்து சொல்லுங்க அவ்வளோ ஒரு மங்களகாரமாக இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நானே ஒரு பத்து தடவை இது பார்த்துருப்பேன் ஒரு பத்து தடவை நான் வீடியோவும் எடுத்திருப்பேன் அப்புறம் எங்க வீட்டுக்காரர் வந்து நம்ம தேங்காய் வந்து உடச்சி வச்சிட்டாரு அவர் வந்து தீபாரதனையெல்லாம் தூப தூபம் தீபம் ஆராதனைகளோடு வந்து தீபாரதனா வந்து நம்ம காட்டிடலாம் காட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா சாமி கும்பிட்டு கோவிந்தா கோவிந்தா நல்லா வந்து சாமியை கும்பிட்டு பெருமாளை மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதையும் முடிச்சுக்கலாம் இன்னொரு கொஸ்டின் உங்ககிட்ட எல்லாத்திட்டையும் கேட்கணும் எனக்கு பெரிய டவுட் ஆகுது ஏன்னா நான் வந்து நம்ம பெருமாள் எடுத்து இந்த வாரத்தில் வந்து உள்ளே எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஏன்னா நம்ம மாலை பூஜை செய்கிறதுனால நம்ம வந்து இது நம்ம பெருமாளுக்கு வந்து எல்லாம் நெய்வேதம் பண்ணி மணி அடிச்சு எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறனால எடுத்து உள்ளே வச்சிடலாம் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஐடியாவிலையும் நான் இருக்கேன் எங்கள் வீட்டுக்காராக அதான் சொன்னார் ஏன்னால் நெய்வேதம் பண்ணி மணி இருக்க முடியாது அதனால உள்ள எடுத்து நம்ம வச்சிடலாம் இப்போ சாமியை கும்பிட்டுன்னு சொன்னார் அதனால் உங்களோட எல்லாம் கருத்து என்ன என்னோடய வீடியோ இவ்வளோ தூரம் பார்க்குறீங்கன்னா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதே வந்து நீங்கள் மறக்காமல் வந்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் இந்த மொதல் வாரம் கும்பிடாதுங்க மூணாவது வாரம் கும்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நீங்களும் நல்லா மகிழ்ச்சியாக ஹாப்பியாக வந்து நம்ம நம்மளோட பெருமாளை வேண்டுங்க இப்படி தான் கும்பிடணும் அப்படி தான் கும்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது பெருமாளுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை மட்டும் ஒன்றே ஒன்று வச்சு கும்பிட்டாலுமே போதுமானதான் இதெல்லாம் வந்து நம்மளோட ஆசைக்காக நம்ம தான் வேற ஒன்றும் கிடையாது நான் இப்போ எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுட்டேன் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் கிச்சனை போய் அடுத்து க்ளீன் பண்ணணும் அதனால் கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டு இதுக்கு மேலே நான் வீடியோ எடுக்கிற பயங்கர டயர்ட் ஆகிட்டேன் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோ வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்